இஸ் பேக்னு சந்தோஷமா ரசிகர்கள் இருக்காங்க. அரவிந்த் சாமி, அருண் விஜய், சிம்பு, விஜய் சேதுபதி என பெரிய நடிகர்கள் பட்டாளத்தையே வச்சு வெளியாகியுள்ள படம் சிக்க சீவந்த வானம். படம் வெளியான 2 நாட்களில் ரசிகர்கள் கொண்டாடிட்டு வராங்க. அதோடு எல்லா நடிகர்களுக்கும் ஒவ்வொரு காட்சி குறிப்பிட்டு இது சூப்பர், இந்த காட்சி செம்மன்னு ரசிகர்கள் ட்விட்டர்ல விமர்சனம் செஞ்சுட்டு வராங்க. சென்னையில 2 நாள் முடிவுல இந்த படத்தின் வசூல் விவரம் வெளியாகி இருக்கு. ஃபர்ஸ்ட் டே 89 லேக்ஸும், செகண்ட் டே 80 லேக்ஸும். வசூல் இதே போல இருந்தால் அடுத்த வாரத்தில் மற்றொரு 1 கோடியை எட்டிவிட முடியும். சத்திய துப்பாக்கி படங்களை தொடர்ந்து நடிகர் விஜய் முருகதாஸ் கூட்டணியில உருவாகியுள்ள படம் சர்க்கார். இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறாங்க. படத்தில் விஜய்க்கு ஜோடியா கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருக்காங்க. இவர்களுடன் வரலட்சுமி சரத்குமார், ராதா ரவி, கருப்பையா, யோகி பாபு ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. ஏ.ஆர். ரஹ்மான் இசையில் படத்தில் அனைத்து பாடல்களையும் ஆலபுரான் தமிழன் பாடலாசிரியர் விவேக் எழுதியிருக்காரு. தீபாவளிக்கு வெளியாக இருக்கும் இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா அக்டோபர் 2 தேதி சென்னையில நடைபெற இருப்பதாகவும், அதில் 250 விஜய் ரசிகர்களுக்கு வாய்ப்பளிக்க இருப்பதாகவும் படக்குழுவினர் அறிவிச்சிருந்தாங்க. இதனிடையே கடந்த 24 தேதி அன்று சிம்டாங்காரன் என்ற பாடலை படக்குழுவினர் வெளியிட்டிருந்தாங்க. இந்த பாடல் ரசிகர்களுக்கிடையே கலவையான விமர்சனத்தை பெற்றது. இந்த நிலையில படத்தின் புதிய போஸ்டரை படக்குழுவினர் வெளியிட்டிருக்காங்க. அந்த போஸ்டர்ல ஆப்பிள் லேப்டாப்போட விஜய் இருக்காரு. இந்த புகைப்படத்தால் சர்க்கார் சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்டிங்ல இருக்கு. ட்விட்டர் பக்கத்துல இந்த போஸ்டர் வந்ததும் 1 நிமிஷத்துல 6000க்கும் மேற்பட்டோர் லைக் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பட போஸ்டரை பேனர்ல சில நிமிஷங்களிலேயே அடிச்சிருக்காங்க. இதையெல்லாம் பார்க்கும் போது தளபதி ரசிகர்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்ப்புல இருக்காங்க என்பது தெரியுது. முன்னணி காமெடி நடிகர்களில் ஒருவராக இருப்பவர் யோகி பாபு. அவரது சுருட்டை முடிக்கும் காமெடி டயலாக்கிற்கும் ரசிகர்கள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே வராங்க. இதனால சமீப கால படங்கள்ல இவரது கதாபாத்திரத்திற்கு இயக்குநர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு வராங்க. அந்த வகையில கொலமாவு கோகிலா படத்துல நயன்தாராவை ஒரு தலையா காதலிக்கும் கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாரு யோகி பாபு. இந்த படத்துல இவரும் நயனும் சேர்ந்து எனக்கு கல்யாண வயசுதான் வந்துருச்சுடி என்ற பாடல் பட்டி தொட்டி எங்கும் ஹிட் ஆனது. இந்த பட வெற்றியை தொடர்ந்து அவர் ஹீரோவா நடிப்பு தகவல் வெளியாயிருந்தது. ஆனால் அதனை அவர் மறுத்திருந்தாரு. இருந்தாலும் பிரபல தயாரிப்பாளர் R.K. சுரேஷ் இயக்கத்துல அவர் கதையில் நாயகனாக நடிக்க இருக்காரு. இந்த நிலையில தற்போது யோகி பாபுவின் திருமண புகைப்படம் ஒன்று இணையதளத்துல வைரல் ஆகிட்டு வருது. இதுல பிரபல நடிகையான மணிஷா யாதவிற்கு அவர் தாலி கட்டுவது போல இருக்கு. அந்த படம் அவர் நடித்து வரும் சண்டி முனியின் வரும் காட்சி என தெரிகிறது. இந்த படத்தின் ஹீரோ நட்டி என கூறப்படுகிறது. ஆனால் நாயகி மணிஷாவிற்கு யோகி பாபு தாலி கட்டுவது போன்ற ஸ்டில் வெளியாகி இருக்கு. இதனால கோலமாவு கோகிலா போல் இந்த படத்துல மணிஷா யாதவ அவர் ஒரு தலையா காதலிக்கும் கதாபாத்திரத்துல நடிக்கிறார் போல. விரைவில் இந்த படத்தின் படப்பிடிப்புகள் தொடங்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.